இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியை வாழ்க. இந்த நாளில் தந்தையவர்கள் எடுத்திருந்த அவருடைய மோட்டோ என்ன தெரியுமா? அவருடைய விருது வாக்கு யாராவது பத்திரிகையை பார்த்தீங்களா? உம் சொற்படியே. அருமையான ஒரு விருது வாக்கோடு தன்னுடைய குருத்துவ பணியை தம்பி தொடங்கி இருக்கிறார். இந்த நாளில் குருக்களுடைய ஃபஸ்ட் நைட்டு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏ, உண்மைதானே, எல்லாம் சிரிக்கிங்க. ஃபஸ்ட் நைட்னுடனே ஒரு சிரிப்பு வருது இல்லையா? குருக்களுக்கு என்னடா ஃபஸ்ட் நைட்டு அப்படின்ட்டு இல்லையா? குருக்களுக்கு ஃபஸ்ட் நைட்டும் முக்கியம், லாஸ்ட் நைட்டும் ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டும் எந்த ஒரு குருவானவர் தெரிந்திருக்கிறாரோ, தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரோ, வாழ்க்கை இவ்வளோதான் தம்பி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கலாம், ஈஸியாக கடந்து போக முடியும். ஏன் அப்படின்னா, கடந்த ஆண்டு கூட நடைபெற்ற குருத்துவரட்புலி விழாவை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். பல குருக்களுக்கும் அது அனுபவமாக இருந்திருக்கும். ஃபஸ்ட் நைட் அப்படிங்கிறபோது என்ன செய்வாங்கன்னா, நல்லா ஆர்டினேஷன் மிக கிராண்டாக இருக்கும் இல்லையா? நேற்று அடைக்கலாபுரத்துலேருந்து ஏகப்பட்டவர் வந்திருந்தீங்க இல்லையா? அவ்வளோ குருக்கள், அவ்வளவு அருட்சகோதரிகள், அவ்வளவு இறை மக்கள் மிக கிராண்டாக அப்படி பெரிய அளவு உருளாவாக கொண்டாடப்படும். அது கொண்டாடப்பட்ட பொழுது ஆயரவர்கள் அருட்பொழிவு செய்வார். அவ்வளவு பெருமையாக, பெருமிதமாக அந்த நிகழ்வு அமையும். ஆயரவர்கள் உடன் இருக்கிறார் என்பது, அவ்வளோ குருக்கள் உடன் இருக்கிறார்கள் என்பது, சொந்த பந்தங்கள் உடன் இருக்கிறார்கள் என்பது. சரி, ஆர்டினேஷனுக்கு பிறகு சாப்பிட்டு முடித்த பிறகு எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படிதானே? வந்தீங்களா வரலையா? வந்தாச்சு. குறுப்பட்ட வாங்கின குருவானவர் எங்கே போவார்? போன தடவை ரொம்ப கஷ்டமாகி போச்சு. நான், ஃபாதர் ஜோ, ஸ்டாலின்லாம் நின்றுட்டு இருந்தோம். எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னா, பிளான் பண்ணலை ஒரு சிலர். என்ன ஆகி போச்சு, அந்த பங்கு தந்தை அங்கே எல்லாம் குறுப்பட்ட முடிஞ்சு சொந்தக்காரங்க விட்டு போயாச்சு, கிளம்பி போயாச்சு. குறுப்பட்டம் கொடுக்க வந்த ஆயர் போயாச்சு சேதனா. ஏன்னா முதல் திருப்பலி நிறைவேற்றும் போது தானே புது குரு என்ன செய்யணும், வரணும். அவர் எங்கே போவார்? அங்கே அந்த பணித்தளத்தில் தான் நடைபெற்று அந்த குருவானவர் சொல்லிட்டாரு, நாங்கள் எல்லா வேலையும் எனக்கு முடிஞ்சு போச்சு, நான் தூங்க போகிறேன்னு. அவர் போயிட்டார். வாட்ச்மேன் சொல்கிறார், சீக்கிரம் போங்கப்பா, நான் கதவை சாத்தணும்னு சொல்கிறார். அப்போ வேறு வழி இல்லாமல் அந்த குருவானவரை கூட கூப்பிட்டு வந்தோன்னு வைங்களேன். அன்பு மக்களே, இதுதான் குருத்துவத்தினுடைய ஒரு நிலைமையாக இருக்கிறது, தனிமை. அவர் தனியாகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழலைத்தான் நாம் பார்க்கிறோம். இது ஃபஸ்ட் நைட். இதே போல் இப்படி தான் போனாலும் சரி, அவர் தனியாக போய் அவர் ஏதாவது ஒரு ரூமில், அவருடைய நண்பர் ரூம்லையோ, யாருங்க ரூம்லையோ பாய விரித்து வானத்தை அண்ணந்து பார்த்து தனியாக தான் அந்த நாளை கழிக்கிறார். கொடுமையானது, மிகப்பெரிய அப்படி மாற்றி நிறைந்தது போல தெரியும், விழாக்கோலமாக தெரியும். ஆனால் பின்னால் பார்த்தால் யதார்த்த வாழ்க்கை என்பது இன்னும் கடினமான ஒன்றாக இருக்கும். சரி, ஃபஸ்ட் நைட் தான் அப்படி இருக்குது, லாஸ்ட் நைட்டு அது எப்படி இருக்கும்? அதுவும் இன்னும் கொடூரமானது. நம்முடைய மறைமாவட்டத்தில் பணியாற்றி இரண்டு குருக்களை பற்றி உங்களோட அந்த செய்தியை பகிர்ந்து கொண்டு இந்த மறைவுரைக்கு கடந்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். ஒன்று, அருட்தந்தை ஆர்தர் ஜேம்ஸ் அவர்கள். ஏறக்குறைய 30-35 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய மறைமாவட்டத்தில் மிகவும் தீவிரமாக பணியாற்றிய ஒரு தந்தை என்று சொல்லலாம். ஒரு சில குருக்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பலவீனங்களை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. ஆனாலும் கூட தந்தையவர்கள், நான் பணியாற்றிய அந்த மலையன்குளத்தில் கூட அங்கே இருக்கின்ற சிறிய கிராமங்களிலெல்லாம் தந்தையவர்கள் இறங்கி சென்று ஏழை எளியவர்களை அன்பு செய்தவர்களாக இருந்தார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இன்னைக்கு இவ்வளவு வசதி படைத்த இந்த காலகட்டத்தில் நம்மளால் ஒரு நிறுவனத்தை கொண்டு வர முடியவில்லை. தந்தையவர்கள் பேய்க்குளத்திலே அன்னை தெரசா என்கின்ற ஒரு கம்யூனிட்டி காலேஜை 35-40 ஆண்டுகளுக்கு முன்னாலே அந்த இடத்துல உருவாக்கியவங்க. நிறைய பேர், அவங்க மக்கள், அவர் வாழ்ந்தபோது எத்தனையோ பேர் அவரிடம் உதவி பெறுவதற்காக வந்திருக்கிறார்கள். ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்ட ஒரு மனிதர், அருமையான பணியை ஆற்றியவர். ஆனால் அவர் இறந்த பொழுது அவர் நம்முடைய மீட்ராசன கோயிலிலே இரவு நேரத்திலே பார்க்கின்ற பொழுது ஒரு அனாதை பிணமாக, கூட ஒரு ஆள் கூட அன்னைக்கு இல்லை இரவு. அது லாஸ்ட் நைட். லாஸ்ட் நைட் இன்னொருவர் அருட்தந்தை தியோபிலஸ் அவர்கள். எதிரிகள் கூட அவருடைய நேர்மைத்தனத்தை குறைத்து மதிப்பிட மாட்டார்கள். அந்த அளவிற்கு ஒரு நேர்மையான ஒரு மனிதர். ஒரு கணக்கு வழக்குகளில் அவ்வளவு சிறப்பாக, மறைமாவட்டத்தில் 2 முறை பொருளாளராக தந்தையவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். தந்தையருடைய சிந்தனை, தந்தையருடைய எழுத்து, இவை எல்லாமே அற்புதமான காரியங்கள். ஆனால் தந்தை தியோபிலஸ் அவர்கள் கூட இறந்த பிறகு தந்தை ஜோ அவர்கள் அவர்களை பார்க்க வேண்டும் என்றால் அவங்கள்ட்ட உதவி பங்கு தந்தையாக இருந்தார்கள். ஏன்னா சொல்லிவிட்டு நைட்டு நான் திரும்பி ஃபாதரை பார்க்க போகிறேன்னு சொல்லி போனாங்க. போனால் அங்கே ஆயிரத்தினுடைய அந்த கோயிலில் வச்சு பூட்டி இருந்துச்சு. தந்தையோடைய பக்கத்தில் ஒரு ஆள் கூட இல்லை. இந்த மக்களே, இதுதான் குருத்துவம், இவ்வளவுதான் குருத்துவம்.
எங்கே போனாலும் சரி இந்த குருத்துவத்தில் இதை தெரிந்துதான் நம்முடைய தந்தை பிரவீன் அவர்கள் இந்த குருத்துவத்தில் பங்கெடுக்கிறார். இதை தெரிந்துதான் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை குருத்துவத்திற்கு அனுப்பவில்லை. பார்த்தா தெரியும், மகிழ்ச்சியாக இருக்குது, எடுத்து கையெடுத்து கும்பிடுறோம், அவங்களுக்கு என்னப்பா குறை அப்படின்னு கேட்குறோம். ஆனால் நம்ம வீட்டிலிருந்து யாரையும் இந்த குருத்துவ திருப்பணிக்காக அர்ப்பணிக்க முன் வருவதில்லை. அப்போ ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுதான் தம்பி பிரவீன் அவர்கள் இந்த குருத்துவ அருட்பணிக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் மிகவும் சிறப்பு. ஏனென்றால் எந்த நேரத்தில் நம்முடைய உயிர் போகும் என்று தெரியாது. ஆனால் இயேசு ஏற்படுத்திய அந்த குருத்துவம், 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்படுத்திய அந்த குருத்துவம், இந்த 2000 ஆண்டுகள் கழித்து நம்முடைய மண்ணிற்கு அது பொருந்துவதாக உள்ளதா, இல்லை குருத்துவம் என்பது ஒரு பரிதாபமானதா, இல்லை என்று சொன்னால் இந்த குருத்துவம் நம் மண்ணீரை விட்டு அந்நியப்பட்டு நிற்கிறதா, இந்த குருத்துவத்தை இந்த 2000 ஆண்டுகள் கழித்து இயேசுவினுடைய குருத்துவத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், இங்கே இத்தனை பேர் கூடி வந்து நம்முடைய தந்தைக்காக ஜெபிக்கிறோம், தந்தையை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறோம், இவ்வளவு பெரிய விழா எடுக்கிறோம் என்று சொன்னால் இந்த குருத்துவம் எப்படிப்பட்டது, இந்த குருத்துவம் உண்மையிலே மகிமையானதா, இந்த குருத்துவத்தால் ஏதாவது மகிழ்ச்சி உண்டா, இந்த குருத்துவம் உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டதா, இந்த குருத்துவம் நம்முடைய மண்ணிற்கு பொருந்தி வருகிறதா, இவ்வளவு காலங்களை கடந்து வருகின்ற பொழுது இது எப்படி இருக்கிறது என்பதை இந்த நாளிலே சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த குருத்துவம் இந்த 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இயேசு ஏற்படுத்திய அந்த குருத்துவம் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் நமக்கு பொருத்தமாக இருக்கிறதா? 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்பத்தை எடுத்து பிட்டு தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்து இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னாரே அந்த குருத்துவம். ஏனென்று சொன்னால் குருத்துவமும் நற்கருணையும் நகமும் சதையும் போன்றது. குருத்துவமும் நற்கருணையும் உடலும் உயிரும் போன்றது. ரெண்டையுமே நீங்கள் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. நற்கருணை குருத்துவத்தை தாங்குகிறது, குருத்துவம் நற்கருணை தாங்குகிறது என்று சொன்னால் மிகையானது அல்ல. எனவே இப்படிப்பட்ட இந்த குருத்துவம், இயேசு ஏற்படுத்திய ஒரே குருத்துவம் இன்று நம்முடைய மண்ணிற்கு ஏற்ற வகையில் இருக்கிறதா? இந்த மண்ணிலே அருட்தந்தை பிரவீன் அவர்கள் அதற்கு அர்த்தம் கொடுக்க முடியுமா என்ற கேள்வியை அடிப்படையில் நாம் கேட்டு பார்க்கின்ற பொழுது, அன்பு மக்களே, குருத்துவம் என்பது ஒன்றாக இருந்தாலும் குருத்துவம் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு பரிணாமங்களை பெற்றிருக்கிறது. குருத்துவம் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு பரிணாமங்களை பெற்றிருக்கிறது. அந்த குருத்துவத்தை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு சில நேரங்களில் இந்த உலகப்போக்கு அதிகமான பொழுது நாங்கள் உலகப்போக்கின்படி வாழ மாட்டோம், கடும் தவம் மேற்கொள்வோம் என்று சொல்லி துறவு மடங்களை ஏற்படுத்தி அவர்கள் அந்த துறவு மடங்களில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள விரும்பினார்கள். கடும் துறவரம், கடும் தவம் இவற்றையெல்லாம் மேற்கொண்டார்கள். வனத்தந்தோணியார் போன்றவர்கள் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக இருந்து துறவு மடத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு அவர்கள் உயர்ந்து நின்றார்கள் என்று சொன்னால், இதே போன்று நிறைய துறவு மடங்கள் ஆரம்பித்தது. குருத்துவம் என்பது ஏதோ துறவு மடத்திற்குள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை என்ற ஒரு வாழ்க்கை முறை அந்த குருத்துவத்திற்குள் கற்பிக்கப்பட்டது. இன்னும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது இன்னும் ஒரு சிலர், இல்லை நம்முடைய வாழ்க்கை என்பது இந்த பூட்டிய சுவருக்குள் அடைபட்ட ஒரு வாழ்க்கை அல்ல, அதனை கடந்து செல்ல வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த நற்செய்தியை கண்டங்களை கடந்து கண்டங்களுக்கும் நாட்டை விட்டு நாட்டுக்கும் ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கும் சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்பதற்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் நற்செய்தி பணியாளர்களாக இந்த குருத்துவத்திற்கு அர்த்தம் கொடுத்தார்கள். இன்னும் ஒரு சிலர் பார்க்கின்ற பொழுது மிண்டிக்கன்ஸ் என்று சொல்லுவோம், அவர்கள் எப்படி என்று சொன்னால் மக்களிடம் பிச்சை எடுத்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த உணவை உண்ணக்கூடிய அந்த சூழலிலே அந்த குருத்துவத்திற்கு அவர்கள் அவ்வாறும் அர்த்தம் கொடுத்தார்கள். இன்னும் சிலுவை போர் வந்த பொழுது எப்படியாவது இந்த நிலத்தை நாம் அபகரிக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், அடைய வேண்டும் என்பதற்காக போர் வீரர்களாக போர் தளபதிகளாக மாறிய குருக்களும் உண்டு. இன்னும் பார்க்கின்ற பொழுது கிளாய்ஸ்டஸ் அவர்களும் 4 சுவற்றுக்குள் எப்பொழுதுமே ஜெபம் சொல்ல வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்கள் உண்டு. இன்னும் தேசே என்று சொல்லக்கூடிய அமைப்பு, அதாவது வேலை செய்து அதன் மூலமாக வருவாயிட்டி மக்களுக்கு நல்லது செய்து தங்களுடைய ஆன்மீகத்தை கட்டி கொண்ட குருக்களும் உண்டு, குருத்துவம் உண்டு. ஆக இப்படி பார்க்கின்ற பொழுது மறுமலர்ச்சி காலம், அந்த எதிர் மறுமலர்ச்சி காலம் என்று சொல்லுகின்ற பொழுது திருச்சபையிலே மிக அந்த தப்பறைகள் எல்லாம் ஓங்கி ஒழித்த பொழுது அந்த தப்பறைகளை எல்லாம் உடைக்கக்கூடிய மக்களாக குருக்கள் தங்களை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருந்தார். இப்படி குருத்துவத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கால சூழலுக்கு தங்களையே அர்ப்பணித்தார்கள். இந்த நேரத்தில் அருட்தந்தை பிரவீன் அவர்கள் தன்னுடைய குருத்துவ பணி வாழ்வை 2024வது ஆண்டிலே
ஏப்ரல் மாதம் 14வது தேதி என்று அவர் திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், இந்த 2024வது ஆண்டில் இவர் பெற்றிருக்கக்கூடிய குருத்துவம் எதன் பின்னணியில் பார்க்கப்பட வேண்டும், எதன் பின்னணியில் பார்த்தால் அவருடைய குருத்துவம் உண்மையிலேயே அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்று நாம் இந்த நாளிலே சிந்திக்க வேண்டியிருக்கிறார். அன்பு மக்களே, எந்த பின்னணியில் பார்க்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது பிரவீன் அவரை நம்முடைய சூழலிலிருந்து நாம் தள்ளிவிட்டு பார்க்க முடியாது. அவர் ஒன்றும் வானத்திலிருந்து குதித்தவர் அல்ல, நம்மில் ஒருவர். எனவே நாம் அன்றாடம் சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளிலிருந்து தான் அவருடைய குருத்துவம் அர்த்தம் பெற முடியும். எனவே நாம் பார்க்கின்ற பொழுது, இன்றைய சமூகத்தினுடைய நிலைமையை பார்க்கின்ற பொழுது, அத்துமீறிய நுகர்வு வெறி கலாச்சாரத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அத்துமீறிய நுகர்வு வெறி கலாச்சாரம் என்ன? அத்துமீறிய நுகர்வு வெறி கலாச்சாரம் என்று சொல்லுகின்ற பொழுது, மனிதர்களை மனிதர்களாக மதிப்பதை விட பொருட்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாத்தையும் வாங்கி போடு, எதனால் வாங்கி போடு, தேவைக்கு வாங்குவதை விட ஆசைக்கு வாங்கக்கூடிய தன்மை அதிகரித்து விட்டது. எல்லாமே இன்றைக்கி பார்க்கின்ற பொழுது அவ்வளவு பொருட்கள், பொருட்களுக்கும் ஒருவரிடம் இருக்கக்கூடிய பணத்திற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சமூகமாக மாறி வருகிறது. மனித நேயமற்ற இந்த சமூகத்தில் அருட்தந்தை பிரவீன் அவர்கள் ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே துறவுக்கு நேர் எதிர்வார்த்தை இல்லறம் அல்ல, துறவரத்திற்கு எதிர்வார்த்தை இல்லறம் அல்ல, துறவுக்கு எதிர்வார்த்தையே இந்த நுகர்வு தான், நுகர்வு வெறிதான் துறவரத்திற்கு துறவு வாழ்க்கைக்கே எதிரான ஒன்று. எனவே இன்று இந்த நுகர்வு வெறி என்பது அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அருட்தந்தை அவர்கள் திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இரண்டாவது பார்க்கின்ற பொழுது, நம் மத்தியில் இன்று சமய அடிப்படைவாதம் தலை தூக்கி நிற்கிறது. எந்த அரசு அலுவலகங்களுக்கு சென்றாலும் சரி, ஏறக்குறைய பியூரோக்ராட்டிக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அரசு அலுவலர்கள் எல்லாமே, அது நீதித்துறையாக இருக்கலாம், நிதித்துறையாக இருக்கலாம், அரசு அலுவலகங்களாக இருக்கலாம், எல்லாவற்றையுமே இன்று சமய அடிப்படைவாதம் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு இடத்துல தந்தையவர்கள் இந்த குருதுவாக திருப்புழிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சமய அடிப்படைவாதத்தை சொன்னால் ஒரு வகையில் நாம் நம்மையெல்லாம் சுய ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டுமோ என்றுதான் தோன்றுகிறது. ஏனென்றால் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இயக்கம் தனக்கென்று ஒரு சிந்தனையை உருவாக்கி, தனக்கென்று ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி, இன்று இந்திய நாட்டினுடைய இந்த ஆட்சி கட்டிலில் அமரக்கூடிய அளவிற்கு 100 ஆண்டுகள் அதற்காக உழைத்து இன்று இவ்வளவு பெரிய வெற்றியை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், அன்பு மக்களே, இந்த சமய அடிப்படைவாதத்தில் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்கின்ற விழிப்புணர்வு இல்லாமலேயே கிறிஸ்தவர்களாகிய நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கு சமய அடிப்படைவாதம் என்றால் என்ன, அந்த அடிப்படைவாதம் நம்மை எந்த நிலைமைக்கு கொண்டு செல்லும் என்பதற்கு நமக்கு இன்றைக்கி கொஞ்ச நாளிலே அது தெரிய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு வரக்கூடிய ஒவ்வொரு புது புது சட்டங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலே தெரியும். எனவே இந்த மதவாதத்தினுடைய அந்த சூழலிலே இருக்கக்கூடிய நாம் அதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம்? எனவே இந்த மத அடிப்படைவாதம் இந்த சூழலிலே அருட்தந்தை அவர்கள் தன்னுடைய குருவாக அருட்பொழிவு பெற்றிருக்கிறார்கள். அவர் தன்னுடைய குருத்துவத்திற்கு இந்த சமய அடிப்படைவாதத்தில், மத அடிப்படைவாதத்தில் அவர் தரக்கூடிய பதில் என்ன? அவர் எப்படி தன்னுடைய குருத்துவத்தை நிலைநிறுத்தப் போகிறார்? அந்த குருத்துவத்திற்கு அர்த்தத்தை தரப்போகிறார் என்கின்றது அடுத்த ஒரு சிந்தனையாக இருக்கிறது. மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது, கிறிஸ்தவத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய நாத்திகவாதம், இது ரொம்ப டேஞ்சர். எப்படி மனுஷனுடைய உடலுக்கு கேன்சர், ரொம்ப புற்றுநோய் என்பது உள்ளே இருந்து மனிதனுடைய உயிரை காவு கொள்கிறதோ, அதே போல கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு விதமான பரிசெயத்தன்மை அதிகமாக கொண்டிருக்கிறது. அதையும் கடந்து கிறிஸ்தவ நாத்திகம் என்று நான் அந்த வார்த்தையை நான் உங்களிடம் பயன்படுத்த விரும்புகிறேன். கிறிஸ்தவத்திற்குள் இல்லை, உள்ளே இருந்து கொண்டு கடவுள் மீது நம்பிக்கையற்ற சூழல். நிறைய பேர் முன்னால் ஒரு ஊர்னு இருந்துச்சுன்னா 10 பேர் அப்படி இருப்பாங்க, 100 பேரில் 10 பேர் கூட அப்படி இருக்கிறது கஷ்டம். ஆனால் இன்னைக்கு ஏறக்குறைய 60-40 என்று சொல்லக்கூடிய அளவிற்கு 60 நல்ல நம்பிக்கையாளர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால், 40% குருக்களுக்கு எதிரான மனநிலை, அது மட்டுமல்ல கடவுளுக்கு எதிரான ஒரு மனநிலையை கொண்டவர்களாக, கடவுள் மீது நம்பிக்கை கிடையாது. ஆனால் திருச்சபையினுடைய இந்த அதிகாரத்தையும் திருச்சபையினுடைய பணிவாழ்வையும் எப்பொழுது பார்த்தாலும் விமர்சித்து குளிராய்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இன்று கத்தோலிக்க கிறிஸ்தவ சபையிலே அதிகமாக பெருகி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இத்தகைய இந்த சூழலில்தான் நம்முடைய அருட்தந்தை தன்னுடைய குருத்துவ பணியை ஏற்றிருக்கிறார்கள். எனவே தன்னுடைய குருத்துவத்திற்கு இந்த பின்னணியிலே ஒரு கிறிஸ்தவத்திலே ஒரு நாத்திகம் இருக்கின்ற பொழுது, கிறிஸ்தவத்திலே இந்த பரிசெயத்தனம் இன்று அதிகமாக இருக்கின்ற பொழுது, அவர்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் அதை எதிர்கொள்ளப் போகிறார்கள்? எந்த அளவிற்கு போகுது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி
மக்கள் இயல்பாக சிலுவை வாங்க வர்றது இயல்பு இல்லையா? சிலுவை வாங்க வர்றது இயல்பு. எங்கேயோ நடந்த ஒரு கதையெல்லாம் சொல்லலை சரிதானா? சிலுவை வாங்க வரும்போது ஃபாதர் எங்களுடைய நெத்தியை தொட்டு சிலுவை போடுறது தப்பு என்று வாதிடக்கூடியவர்கள் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் வந்து விட்டார்கள். எங்கேயோ இல்லை, நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டத்திலே அது அப்படிப்பட்ட ஆட்கள் வர ஆரம்பித்தாச்சு. எனவே ஒரு அருட்தந்தை சிலுவை அடையாளம் வரைவது நெற்றியில் ஒரு ஆசீர்வாதமாக பார்க்கப்பட்ட அந்த பார்வை அவர் எங்களை தவறாக தொடுகிறார். ஏன் எங்களை தொட வேண்டும்? அவர் ஏன் தொட்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கக்கூடிய நிலைமைக்கு இன்று அதை மாற்றி வைத்திருக்கிறார்கள். கிறிஸ்துவ சமூகம் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அருட்தந்தை பிரவீன் அவர்கள் இந்த சூழலிலே ஏன் எந்த அளவுக்கு போகிறோம் அப்படின்னா, பூசை வச்சு பார்த்துட்டுருக்குறோம், பூசையில் முன்னால் தான் பார்க்குறேன், ஃபாதர் என்னையே தான் பார்க்குறார் என்று கடிதம் எழுதக்கூடிய அளவிற்கு மக்கள் இன்று துணிந்து விட்டார்கள். சிரிப்பு வருது பின்னால். என்ன, இன்னைக்கு இப்படித்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. இதைத்தான் இந்த சூழ்நிலையில் தன்னுடைய குருத்துவத்திற்கு தம்பி பிரவீன் எப்படி அர்த்தம் கொடுக்க போகிறார், எப்படி அர்த்தம் கொடுக்க போகிறார்? இதுதான் இன்று யதார்த்தமான சூழ்நிலையாக இருக்கிறது. நான்காவது பார்க்கின்ற பொழுது, இன்றைய சமூகம் குறிப்பாக குழந்தைகளும் இளைஞர்களும் இளம்பெண்களும் ஒரு தொடுதிரை அடிமைகளாக இருந்து கொண்டிருக்கிறார். எல்லா கையிலையும் சூனியக்காரி கிழவி கையில் இருக்கக்கூடிய வெத்தலை போட்டு பார்க்குற மை போட்டு பார்க்குற மாதிரி இன்றைக்கி செல்ஃபோன் வந்துட்டு எப்பவும் பார்த்தாலும் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறத ஆரம்பித்து கூட்டு சேர்ந்து முன்னால் கிரவுண்டில் விளையாண்டான், இன்றைக்கி கூட்டு சேர்ந்து கிரவுண்டெலாம் விளையாடுறது இல்லை. இன்றைக்கி ரெண்டு மூணு சேர்ந்தாலும் இந்த ஸ்டேஜில் உட்காந்து நினச்சி முடியும், விளையாட முடியும். உள்ளே ஜெபம் நடந்தாலும் பூசை நடந்தாலும் கவலை இல்லை, மொபைலில் என்னெல்லாம் பார்க்க முடியுமோ எல்லாத்தையும் பார்க்க முடியும். இன்று தொடுதிரையினுடைய அடிமைகளாக இன்று குழந்தைகளும் இன்று இளைஞ சமுதாயமும் மாறிக்கொண்டிருக்கிறது. இதற்குள்ளே நீங்கள் உங்களுடைய குருத்துவத்தை எந்த இடத்தில் பொருத்தி இந்த குழந்தைகளுக்கும் இந்த இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் நீங்கள் எப்படி பணி செய்ய போகிறீர்கள், உங்களுடைய குருத்துவத்தை இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்படி அர்த்தம் கொடுக்க போகிறீர்கள் என்பதும் அருட்தந்தை பிரவீன் அவர்கள் இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் விட கடந்து அவர் திருநிலைப்படுத்தப்பட்டிருப்பது தூத்துக்குடி மறைமாவட்டத்திற்காக. இவையற்றையெல்லாம் கடந்து பார்க்கின்ற பொழுது அந்த மறைமாவட்டத்தினுடைய அரசியல் அந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பலவாறு தண்டிக்கப்படுவீர்கள், தூக்கி எறியப்படுவீர்கள். எனவே இந்த மறைமாவட்ட சூழலிலும் நீங்கள் அதிலிருந்தும் தப்பியும் உங்களுடைய குருத்துவத்தை நீங்கள் பார்க்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் விரும்பினீர்களோ விரும்பவில்லையோ, நீங்கள் மறைமாவட்டம் என்கின்ற அந்த கட்டுச்சோற்றுக்குள் கட்டப்பட்ட நீங்கள் பெருசாலியாக இருக்க போகிறீங்களா பூனையாக இருக்க போகிறீங்களா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, அந்த கூட்டுக்குள்ளே வந்தாச்சு, அந்த கட்டத்துக்குள்ளே வந்தாச்சு, தூத்துக்குடி மறைமாவட்டத்தினுடைய குரு என்கின்ற. எனவே அதுவும் உங்களுடைய மனதில் இருக்க வேண்டும். இந்த அரசியலில் என்னுடைய நிலைப்பாடு என்ன, நான் எப்படி பணி செய்ய போகிறேன், இந்த மறைமாவட்டத்தில் என்னுடைய மக்கள் மீது நான் எத்தகைய நம்பிக்கை வைத்திருக்கிறேன், இந்த மறைமாவட்டத்தினுடைய நிர்வாகத்தின் மீது எப்படி நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்பதை பற்றிய தெளிந்த சிந்தனையும் உங்களுக்கு தேவை. எனவே அன்பு தம்பி பிரவீன் அவர்கள் இந்த சூழ்நிலையில் இயேசுவினுடைய குருத்துவத்தை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவினுடைய குருத்துவம் என்பது முப்பெரும் பணிகளை முன்வைக்கிறது. எனவே இந்த வாழ்க்கை சூழ்நிலையிலே இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் முன்னிறுத்தப்படக்கூடிய சவால் என்று சொல்கின்ற பொழுது, இந்த சவாலுக்கு மத்தியிலே முப்பெரும் பணிகளை இயேசுவினுடைய குருத்துவம் முன்வைக்கிறது. முதலாவதாக போதிக்கின்ற பணி. இந்த சமூகத்தில் நீங்கள் விரும்புனீங்களோ விரும்பலையோ, நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை சுற்றி அவ்வளோ அநீதி நடக்கும். சாதாரண ரோட்டில் நீங்கள் போகும்போது கூட அவ்வளோ பிரச்சனை இருக்கும், அவ்வளோ அநீதி. நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தீங்கன்னா அநீதி செய்கிறவங்கலாம் எப்பா யாரும் நம்மளை கேட்குறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு செயல்பட ஆரம்பித்து விடுவார்கள். எனவே போதிக்கின்ற பணி என்று சொல்லுகின்ற பொழுது எசேக்கியேல் புத்தகத்தில் 2:4-5 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, வன்கண்ணும் கடின உள்ளமும் கொண்ட மக்கள் மத்தியிலே நான் உன்னை அனுப்புகிறேன் என்று அவர் அனுப்புகிறார். நீ நெறிஞ்சி முள்ளுக்குள்ளே வாழலாம், தேல் கடிக்கக்கூடிய இடத்துல இருக்கலாம், ஆனாலும் கூட நீ என்னுடைய வாயாக இருந்து நான் உனக்கு சொல்வதை நீ எடுத்துரைக்க வேண்டும். எனவே தம்பி பிரவீன் அவர்களுக்கு இயேசுவினுடைய அந்த குருத்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது போதிக்கின்ற பணி, அது நீங்கள் ஒரு இறைவாக்கினராக சமூகத்திலே எங்கெல்லாம் தவறு நடக்கிறதோ எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் நீங்கள் தட்டி கேட்கக்கூடியவராக, இறைவனுடைய மனநிலை மனசாட்சி அதில் என்ன சொல்கிறது என்பதை நீங்கள் குறிப்பிடக்கூடியவராக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆமோசுடைய வாழ்க்கை பார்க்கலாம். சாதாரணமாக தென்னாட்டில் பிறந்தவர், ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்தவர், ஆடு மேய்த்து கொண்டிருந்தவரை இறைவன் அழைக்கிறார் வடநாட்டிற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அநீதிகளை நீ கண்டித்து பேச வேண்டும் என்று. எனவே
அன்பு தம்பிக்கு இது மிகப்பெரிய சவால். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய குருத்துவத்தின் பின்னணியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், போதிக்கின்ற பணியை நீங்கள் எப்படி செய்ய போகிறீர்கள்? குருத்துவத்தினுடைய அடுத்த மிக முக்கியமான பணி வழிநடத்துகின்ற பணி. வழிநடத்துகின்ற பணி என்று சொல்கின்ற பொழுது, முன்பெல்லாம் ஏதோ பள்ளிக்கூடத்தை நடத்துறது அல்லது பங்கு நடத்துறது அப்படிங்கிறத விட அப்படி நிப்பாட்டிக்கிடுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது? கடவுள் எல்லோருக்கும் தாளந்து கொடுத்திருக்கிறார். ஒரு தாளந்து ஒப்படைத்தால், எனக்குடைய தாளந்தை நான் மண்ணுக்குள் புதைத்து வைத்து விட்டால், நிச்சயமாக கடவுள் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைய மாட்டார். அவர் ரெண்டு தந்தார்னா நம்ம நாலாக்கணும், அவர் நாலு தந்தா எட்டாக்கணும். ஒரு பங்கில் போய் நம்ம பணியாற்றப் போகிறோம் என்று சொன்னால், அந்த பங்கில் என்னுடைய மக்களுக்கு என்னென்ன வாழ்வாதாரத்திற்குள்ள தேவைகள் இருக்கிறது, என்னுடைய மக்களை இன்னும் நான் அன்பு செய்கின்ற பொழுது எந்தெந்த வழிகளிலெல்லாம் என்னுடைய மக்களை வழிநடத்தி என்னுடைய மக்களை அடுத்த கட்டத்திற்கு நான் அழைத்து செல்ல முடியும், என்னுடைய மக்களை என்னுடைய வாழ்வாதாரத்தை நான் பெருக்க முடியும் என்று சொல்லி, மக்களை வழிநடத்துவதிலும் மக்களை தலைவர்களாக உருவாக்குவதிலும் அங்குதான் நம்முடைய குருத்துவத்தினுடைய இந்த வழிநடத்துகின்ற பணி அடங்கி இருக்கிறது. எனவே நம்முடைய போதிக்கின்ற பணி ஒரு பக்கம் இறைவாக்கி உரைக்கின்ற பணியாக இறைவாக்கினராக இருந்தாலும், மக்களை வழிநடத்துகின்ற பொழுது மக்களை தலைவராக உருவாக்குவதிலும் மக்களை அன்பு செய்து அவருடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு என்னுடைய மக்களை நான் எப்படி அழைத்து செல்வது என்று அவர்களை வழிநடத்துவதிலும் அவர்களை தலைவராக உருவாக்குவதிலும் அடங்கி இருக்கிறது. எனவே உங்களுடைய குருத்துவம் அர்த்தம் பெற வேண்டும் என்று சொன்னால், அன்பு தம்பி, இந்த வழிநடத்துகின்ற பணியை அப்படி யோசித்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, புனிதப்படுத்துகின்ற பணி. புனிதப்படுத்துகின்ற பணி, எல்லோரும் நாம் என்ன நினைக்கிறோம், சாமியாருடைய வேலை எந்திரிக்கிறது மந்திரிக்கிறது, எந்திரி மந்திரி இல்லைன்னு சொன்னால் பூசை மேசை தோசை, பூசை வைக்கிறோமா, மேசைக்கு வந்தோமா, சாப்பிட்டோமா, போயிட்டே இருக்க வேண்டிதான். சாமியாருக்கு வேலை பூசாரி வேலை தானே அப்படிங்கிறது மனநிலைக்கு மக்களும் வந்து விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சால் நமக்கும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற சூழ்நிலைக்கு இன்று குருவானவர்களும் தள்ளப்படுகிறார்கள். எனவே இப்படிப்பட்ட இந்த புனிதப்படுத்துகின்ற பணி என்பது எப்படி இருந்தது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த புனிதப்படுத்துகின்ற பணி என்பது ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த பார்வையில் பார்த்தோம் என்று சொன்னால், அன்பு தம்பி, அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே புனிதப்படுத்துகின்ற பணி என்பது, யாரெல்லாம் பாவிகளோ அவர்களை தேடிதான் ஆண்டவர் இயேசு வந்தார், பாவிகளை அழைக்க வந்தார். எனவே நாம் நம்முடைய பங்கிற்கு செல்லுகின்ற பொழுது அந்த பங்கிலே யார் விளிம்பு நிலையில் இருக்கிறார்கள், பாவிகளாக இருக்கிறார்கள், ஏழைகளாக இருக்கிறார்கள், எளியவர்களாக இருக்கிறார்கள், எல்லோருக்கும் மதிப்பளித்து அவர்களை புனிதப்படுத்துவது, அவர்களை மன்னிப்பது, அவர்களை நாம் மீண்டும் மையத்திற்கு அழைத்து வருவது, இதுதான் புனிதப்படுத்துகின்ற பணியினுடைய மிக முக்கியமான மைய சிந்தனையாக இருக்கிறது. எனவே அன்பு தம்பி, தன்னுடைய குருத்துவ வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவினுடைய குருத்துவத்தினுடைய முப்பரிமாணங்களை உள்ளார உணர வேண்டும். இன்னும் சிறப்பாக கடைசியாக தம்பியினுடைய வாழ்விற்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்லி இந்த அறிவுரையை நான் நிறைவு செய்கிறேன். நீங்கள் அருமையான ஒரு விருது வாக்கை எடுத்திருக்கிறீர்கள். உங்களுடைய குருத்துவம் உண்மையிலேயே அர்த்தம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு மூன்று முக்கியமான காரியங்களை சொல்லி நான் மறைவரை நிறைவு செய்கிறேன். ஒன்று, தெளிவாக நீங்கள் உணர வேண்டியது, நீங்கள் ஆண்டவரை தேர்ந்து கொள்ளவில்லை, ஆண்டவர்தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனவே உங்களுடைய மனதில் நீங்கள் இருக்க வேண்டியது, அவர்தான் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், அழைத்தவர் நம்பிக்கைக்குரியவர், அவர் சொன்னதை செய்து முடிப்பார், என்ன ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் அழைத்து இருக்கிறார். எனவே அழைத்த கடவுள் நம்பிக்கைக்குரியவர், அவர் நிச்சயமாக என்னை அவர் சொன்னதை செய்து முடிப்பார். எனவே இந்த குருத்துவ பணியினுடைய முப்பெரும் பணிகளை நீங்கள் உங்களுடைய பணித்தளத்திற்கு செய்ய செல்லுகின்ற பொழுது, நீங்கள் யாரையும் நம்பி செல்ல வேண்டிய தேவையில்லை, மாறாக உங்களை அழைத்தவரை மட்டுமே நீங்கள் நம்பி செல்லுங்கள். அவர் உங்களை அழைத்த இறைவன் நம்பிக்கைக்குரியவர், அவர் சொன்னதை செய்து முடிப்பார். அன்பு மக்களே, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், குருத்துவத்தை யார் ஏற்படுத்தினார்? இங்கே இருக்கின்ற குருக்களோ ஆயர்களோ திருத்தந்தையோ இல்லை, குருத்துவத்தை ஏற்படுத்தியது ஆண்டவர் இயேசு. எனவே குருக்கள் பலவீனர்களாக இருக்கலாம், ஏனென்றால் நாங்கள் உங்களிடமிருந்து வருகிறோம் இல்லையா, உங்களிடமிருந்து வருவதால் நாங்கள் பலவீனர்களாக இருக்கலாம் மனிதர்கள் என்ற வகையில். ஆனால் இந்த குருத்துவத்தை ஏற்படுத்திய ஆண்டவர் பலமானவர். எனவே ஆண்டவர் இயேசு ஏற்படுத்திய குருத்துவம் ஒருபோதும் பலவீனமானது அல்ல. குருக்கள் பலவீனர்களாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இயேசு ஏற்படுத்திய குருத்துவம் பலவீனமானது அல்ல. எனவே அன்பு தம்பி, அருமையான ஒரு விருதுவாக்கு எடுத்திருக்கிறீர்கள், அன்னை மரியாளை பின்பற்றி
உம் சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்கின்ற விருது வாக்கை நீங்கள் தாங்கி இருக்கிறீர்கள். இந்த விருது வாக்கை உங்களுடைய வாழ்நாளின் ஒவ்வொரு நொடி பொழுதும் நீங்கள் பின்பற்றினாலே போதும், உங்களுடைய குருத்துவ வாழ்விலே எப்பொழுதும் வெற்றிதான். ஏனென்று சொன்னால், உங்களை அழைத்தவர் நம்பிக்கைக்குரியவர், அவர் சொன்னதை செய்து முடிப்பார். உங்களுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு போராட்டம் இருந்தது என்பது எனக்கு தெரியும். உங்களுடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையிலுமாக இருக்கலாம், அழைத்தல் வாழ்விலுமாக இருக்கலாம், எவ்வளவு சங்கடங்களை நீங்கள் சந்தித்தீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அருமையான ஒரு வார்த்தை எடுத்திருக்கிறீர்கள், உம் சொற்படியே அன்னை மரியாள், ஆண்டவரை நம்பி. எந்த விதமான எதிர்பார்ப்பும் அன்னை மரியாளுக்கு இல்லை. ஒரு சாதாரண பெண்மணி, ஏழை எளிய பெண்மணி. ஆனால் அந்த குடிசையிலே அங்கே வந்து கபிரியல் தூதர் அவருக்கு முன்னால் நின்று அந்த செய்திகளை எல்லாம் சொன்ன பொழுது, உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி, ஆமேன் என்று சொல்லி அன்னை மரியாள் தன்னுடைய தலையை அன்று விண்ணக தந்தைக்கு தாழ்த்தினார். அன்று ஆரம்பித்த அந்த போராட்டம் கல்வாரி மலை வரை சென்றது. கல்வாரி மலை வரை தன்னுடைய ஒரே பேரான மகனை அந்த பணிக்கு அர்ப்பணிக்க வேண்டியிருந்தாலும் கூட, ஆண்டவரே உம்முடைய சொற்படி நான் நடக்கிறேன் என்று சொல்லி, தான் பெற்ற அந்த ஒரே மகனை அந்த உலகத்தினுடைய மீட்பிற்காக அன்னை மரியாள் கையளித்தது போல, அன்பு தம்பி, உம்முடைய வாழ்க்கையிலே குருத்துவம் உண்மையிலே அர்த்தம் பெற வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய விருது வாக்கு ஒவ்வொரு மணித்துளியும் நீங்கள் கடைபிடித்தாக வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கின்ற பொழுது, நம்முடைய குருத்துவம் எப்பொழுது அர்த்தமாக மாற்றப்படுகிறது என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய அர்ப்பணத்திலும் உங்களுடைய புதுமைத்தனத்திலும் தான் உங்களுடைய குருத்துவம் இந்த மண்ணிற்கு ஏற்றதாக அர்த்தம் பெறுகிறது. நாம் எந்த பங்கிற்கு அனுப்பப்பட்டாலும் சரி, அந்த மக்களை அன்பு செய்வோம், மக்களை முழுமையாக அன்பு செய்வோம். அவ்வாறு மக்களை அன்பு செய்து அந்த மக்களுக்காக நம்மையே அர்ப்பணிக்க நாம் முன்வருகின்ற பொழுது, எந்த அளவிற்கு அந்த மக்களுக்காக நாம் நம்மையே அர்ப்பணிக்கின்றோமோ, அப்பொழுது அந்த மக்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கிருந்து நமக்கு இறைவன் நமக்கு கற்றுத்தருவார். எனவே இறைவன் என்னதை நமக்கு கற்றுத்தருகிறாரோ, அதை புதுமையான விதத்திலே அந்த மக்களோடு இணைந்து செய்கின்ற பொழுது அந்த மக்களுடைய வாழ்வை நிச்சயமாக வளம் பெற செய்யும். எனவே உங்களுடைய குருத்துவம் என்பது முதலில் உங்களுடைய விருது வாக்கு, இரண்டாவதாக அன்பு தம்பிக்கு உங்களுடைய குருத்துவம் அர்த்தப்பெற வேண்டும் என்று சொன்னால், அது உங்களுடைய அர்ப்பணத்திலும் நீங்கள் செய்யக்கூடிய புதுமையான பணியிலும் தான் இருக்கிறது. மூன்றாவதாக அன்பு தம்பி, ஒன்றை தெளிவாக சொல்லிக்கொள்ள வேண்டும், நம்முடைய முடிவு என்ன என்பதை தொடக்கத்திலே சொல்லிவிட்டேன். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தனியாகத்தான் சந்திக்க இருக்கிறீர்கள். அழைத்த இறைவன் மட்டுமே உங்களோடு இருக்கப் போகிறார். எனவே நம்முடைய ஃபர்ஸ்ட் நைட்டு எப்படி இருந்ததோ அதே போல் லாஸ்ட் நைட்டு அப்படி தான் இருக்க போகுது. எனவே நம்முடைய முடிவு என்பது நமக்கு மிக தெளிவாக தெரிந்துவிட்டது. ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக சொல்கிறார், கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது அப்படியே இருக்கும், மடிந்தால்தான் பலன் கொடுக்கும் என்று சொல்லிவிட்டார். எனவே நம்முடைய முடிவு இப்படித்தான் இருக்கப் போகிறது என்று தெரிந்துவிட்டது என்று சொன்னார். எது சரியானதோ, எது நீதியானதோ, எது உண்மையானதோ, அதற்காக துணிந்து கோதுமை மணி போல நம்மையே மடிய நாம் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் இருக்கின்ற பொழுது, நிச்சயமாக இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்படுத்திய அந்த குருத்துவம் அடைக்கலாபுரத்திலிருந்து இந்த மண்ணிலிருந்து திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கிற உங்களுடைய வாழ்விலும் அர்த்தம் பெறுவோம். நிச்சயமாக இங்கே இருக்கின்ற மக்கள், நாங்கள் அனைவரும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அருட்தந்தையர்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அருட்சகோதரிகள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு மக்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இறைவன் அழைத்த இறைவன் நம்பிக்கைக்குரியவர், அருமையான விதத்திலே குருத்துவத்தை உங்களுக்கு பரிசாக தந்திருக்கிறார். நிச்சயமாக உங்களுடைய குருத்துவத்தை அவர் நிறைவு செய்வார். கடைசி வரை இந்த அழைத்தல் வாழ்க்கையில் நிலைத்திருந்து உங்களுக்காக ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் உழையுங்கள். நிச்சயமாக கடவுள் உங்களோடு இருந்து உங்களை கரம் பிடித்து வழிநடத்துவார். ஆமென்.